السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள ஏகை தேவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அவதூறு கிருபையினால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இறைவனை போற்றி புகழ்வதற்காக நம்மை இங்கு ஒன்று குழுமை செய்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று பிரார்த்தித்தவன் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ விதமான சித்தாந்தங்கள் குருவை கோட்பாடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்பாலமீன் வைத்திருக்கிறார். நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக அல்லாஹ்வுடைய தூதரை இறைவன் நியமித்திருக்கிறார். நாம் வழிகட்டிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இந்த மக்கள் அறியாமையை நோக்கி சென்று விடக் கூடாது, அறிவுடைய மக்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக சொர்க்கத்தின்பால் பயணம் செய்யக்கூடியவர்களாக நரகத்திலிருந்து தப்பிக்க கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று நபிகளால் ஏராளமான பல நிலைகளில் முயற்சி செய்தார்கள். அதன் அடிப்படையில் நபியாகிய தன்னை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே நான் எப்படிப்பட்ட தூதர் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட இறை தூதராக உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு தீ மூட்டத்தில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, மிக பயங்கரமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது, அந்த நெருப்பை நோக்கி வெட்டி கிளிகள் பறந்து சென்று விழுகிறது, எல்லா பூச்சிகளும் அந்த நெருப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பிலிருந்து அந்த பூச்சிகளை ஒருவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான், உள்ள போய் விழுந்துடாதீங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையாளன் அந்த பூச்சிகளை தடுத்து விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதையும் தாண்டி சில பூச்சிகள் அந்த நெருப்பில் சென்று விழுகிறது. அதே போன்று நரக நெருப்பில் நீங்கள் விழுந்துவிடக் கூடாது என்று உங்களை நான் பல கட்டங்களில் எச்சரிக்கை செய்கிறேன். இந்த நரகத்திற்கு நீங்கள் இரையாகிவிடக் கூடாது என்று உங்களை நான் தடுக்கிறேன். ஆனால் என்னையும் நீங்கள் தடுமாறி என்ன செய்கிறீர்கள், அந்த நரக நெருப்பில் சென்று விடத்தான் செய்கிறீர்கள், அந்த அறியாமையில் சென்று மிகைக்கத்தான் செய்கிறீர்கள். அப்ப அதிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், அதற்காக நான் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகளால் தன்னை பற்றி சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் நரகத்தை நோக்கி சென்றுவிடக் கூடாது, இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை பற்றி இன்னொரு உதாரணத்தையும் சொன்னார்கள். என்ன உதாரணம், மக்களே நீங்கள் நரகத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறீர்கள், அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேராபத்து என்கிற அந்த மறுமையை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட இறை தூதர் என்று சொன்னால், இனி அன நதியும் மினல் குறியான், ஒரு பேராபத்து உங்களை நோக்கி வரும் பொழுது ஆடைகள் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் ஒருவன் ஓடி வருகிறான், ஓடி வந்து மக்களே ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது, அனைவரும் சுய நீங்கள் என்ன செய்தீர்கள், சுதாரித்துக் கொள்ளுங்கள்,
இந்த படையிலிருந்து தப்பித்து ஓடிவிடுங்கள், இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவன் ஓடி வந்து உங்களுக்கு சொல்கிறான். அது போன்றுதான் நானும், ஒரு பேராபத்து உங்களுக்கு நேர போகிறது, உங்களை சந்திக்க வருகிறது, அந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஆபத்தினுடைய அந்த ஆர்ப்பரிப்பை அறிந்து உடம்பில் ஒரு துணி இல்லாமல் ஓடி வந்து ஒரு எச்சரிக்கையால் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலானே, அது போன்ற ஒரு இறை தூதர் தான் நான். நீங்கள் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று நான் பயப்படுகிறேன், நான் கவலைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் குறைசி குலத்தில் இருந்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த மக்கள் நரகத்தின் பால் விழுந்துவிடக் கூடாது என்று ஏராளமான பல விஷயங்களை அந்த மக்களுக்கு அறிவுரையாக சொன்னார்கள். அந்த மக்களினுடைய நிலை எப்படி இருந்தது? அறியாமை காலகட்டம், அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களினுடைய முந்தைய காலகட்டம். அந்த காலகட்டத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்றான், இது குந்தும் அஆதான், நீங்கள் துண்டு துண்டாக சிதைந்து கிடந்தீர்கள், ஒருவருக்கொருவர் வெறுப்புணர்ச்சியோடு பகைவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஃபானா, உங்களுடைய உள்ளங்களை இந்த ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றிணைத்தான், உங்களை சகோதரர்களாக உருவாக்கினான். நரகத்தின் பால் சென்று கொண்டிருந்த உங்களுடைய அந்த பயணத்தை உங்கள் உள்ளங்களை எல்லாம் ஒன்றிணைத்து சுவனத்தின் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை தூதரின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை வேதத்தின் மூலம் உங்களை அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்தீர்கள், கொஞ்சம் விசான நரகத்தில் விழுந்திருப்பீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை இந்த இறை தூதரின் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்ட இந்த இறை வேதத்தின் மூலமாக இறைவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறான். அந்த மக்கள் இந்த இறை தூதர் சொன்ன அந்த அறிவுரைகளை இந்த திருமறை வேதத்தை சிந்தித்தார்கள். நேர் வழி அடைந்து இன்றைக்கு உலகமே மெச்சி பேசுகின்ற அளவிற்கு ஒரு மிக பெரும் சமுதாயமாக உருவெடுத்தார்கள். இன்றைக்கு அதே அறிவுரையை தான், அதே வேதத்தை தான் நாமும் வைத்திருக்கிறோம். அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை, அந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை நம்முடைய வாழ்வில் நாம் சரியாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த சமுதாயமாக இந்த திருக்குறான் நம்மை உருவாக்கும், இந்த இறை தூதருடைய போதனைகள் நம்மை உருவாக்கும். ஆனால் இன்றைக்கு உதாரணத்திற்கு சிந்தித்து பாருங்கள், இந்த திருமறை வேதம் அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டது என்பதை நாம் நம்புகிறோம். அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த நபி தோழர்களும் நபி தோழியர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் உங்களுடைய இறை வேதம் என்று சொன்னவுடனே யாருமே என்ன செய்யல, முதல்ல நம்பல, இது இறை வேதம் தான் என்று சொல்லக்கூடிய கட்டத்துல யாரும் முதல்ல நம்பல. இந்த இறை வேதம், இது இறை வேதம் என்பதை எப்படி நிரூபித்தது என்று சொன்னால், இந்த மக்கள் இந்த இறை வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த வேதத்தை நம்ப வேண்டும், இந்த அறிவுரையை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த வேதத்தின் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை வர வேண்டும், அப்போதுதான் ஒரு சமுதாயத்தை இந்த திருக்குறான் உருவாக்கும். அப்போ முதலில் அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த திருக்குறான் அந்த நம்பிக்கையை விதைக்கிறது. எப்படி விதைக்கிறது? அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத, எந்த கண்டுபிடிப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த திருக்குறான் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய, இது இறை வேதம் தான் என்று எல்லா மக்களும் உணரக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த அத்தாட்சிகளை இந்த திருக்குறான் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தது. என்ன அத்தாட்சிகளை சொல்லுகிறது? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான பல அறிவியல் சான்றுகளை சொல்லுகிறான். அதுல சில அறிவியல் சான்றுகளை பாருங்கள். இன்றைய உலகமே அதை பார்த்து வியக்கக்கூடிய மிக பெரும் சான்றை அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். சாதாரண ஒரு சின்ன ஒரு பூச்சி ஒரு ஈயை விட மடங்கி கொஞ்சம் பெரியதாக இருக்கக்கூடிய தேனி என்று சொல்லக்கூடிய அந்த தேன் பூச்சி எல்லாருமே அதை பார்த்துருக்கோம். இந்த பூச்சியை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த நம்பிக்கையை விதைக்கணும். முதல்ல இது இறை வேதம் தான் என்று அந்த மக்கள் நம்பியதற்கு பிறகுதான் இந்த அறிவுரை அவர்களுக்கு பயன் தரும். அப்ப திருக்குறான் அந்த அறிவியல் உண்மையை சொல்லுகிறது. இந்த தேனி பூச்சி இருக்குல்ல, இந்த பூச்சி என்பது தேனை எப்படி சேகரிக்கிறது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இந்த பூச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னா பறந்து போய் பூவில் உட்காருகிறது, ஒரு இனிப்பான ஒரு பழத்தில் சென்று அமர்கிறது. அமர்ந்து என்ன செய்கிறது? தனக்கான அந்த உணவை அது சேகரிக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம்?
தேன் பூச்சி எப்படி தேனை சேகரிக்கிறது என்று சொன்னால் அது என்ன பண்ணுது, பறந்து போய் பூக்களில் இருந்து உட்கார்ந்து அந்த பூவில் தான் தேன் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே கூட்டுல போய் சேகரித்து வைக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் திருக்குறான் அப்படி சொல்லல, இந்த தேன் பூச்சி இருக்குல்ல அது பூவில் போய் அமர்ந்து ஒரு பழத்தில் சென்று அமர்ந்து அதற்கான ஒரு இனிப்பு திரவத்தை சாப்பிடுகிறது. தேனை எடுக்கல, ஒரு இனிப்பான ஒரு திரவத்தை அது தன்னுடைய உணவாகவே சாப்பிடுகிறது. சாப்பிட்டு என்ன பண்ணுது, அது பறந்து வந்து தன்னுடைய கூடுகளில் வந்து அமர்கிறது. அமர்ந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் தான் சாப்பிட்ட அந்த திரவத்தை செலுத்தி மலப்பாதை என்று சொல்லி தேனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அதே போன்று தேனை உருவாக்கக்கூடிய இன்னொரு பாதை என்று அல்லாஹ் ரபுல்லாஹின் வைத்திருக்கிறான். இந்த தேனியை பற்றி சொல்கிறான், அதனுடைய அந்த வயிற்று பகுதியில் இருந்து தேனை என்ன செய்கிறோம், நாம் மாறுபட்ட கலவை கலந்த ஒரு தேனை உங்களுக்கு பருக தருகிறோம், இதில் மனிதர்களுக்கு பல நிவாரணங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். உண்மையிலேயே ஒரு நாட்டில் என்ன பண்றாங்க, இந்த தேன் பூச்சியை வச்சு ஆய்வு பண்றாங்க, மிகப்பெரிய அளவில் படம் பிடித்து இந்த தேன் பூச்சியை பெரிதாக பார்க்கிறார்கள். அதனுடைய வயிற்று பகுதியை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் வயிற்றுல ரெண்டு டீப் இப்படி வருது, அதுல ஒரு பாதை என்னன்னு சொன்னா தேனி சாப்பிட்டு வெளியே தள்ளக்கூடிய மலம் கழிவு வெளியேறுகிறது. இன்னொரு பாதை என்னன்னு சொன்னால் அந்த எதை அந்த திரவத்தை சாப்பிட்டது அந்த தேனி, அந்த திரவத்திலிருந்து தேன் என்கிற ஒரு கலவையை தனியாக பிரித்து கொடுக்கிறது இந்த தேன் பூச்சி. அப்ப அந்த கூட்டியிலிருந்து அந்த தேனை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமான உண்மையை இந்த திருக்குறான் சொல்கிறது. இதை பார்த்து என்ன பண்ணாங்க, இது போன்ற சில அறிவியல் உண்மைகளை பார்த்து அந்த சஹாபாக்கள் இதுதான் இறை வேதம், இது இறைவன் தான் சொல்ல முடியும், இது ஒரு மனிதனுடைய கருத்து இல்லை என்பதை உறுதியாக உள்ளபூர்வமாக நம்பினார்கள். நம்பியதற்கு பிறகு இந்த திருக்குறான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளையும் சிந்தித்தார்கள். முகமதே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், இந்த அறிவுரை மூமின்களுக்கு பயனளிக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திருமறை வேதத்தினுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு சமுதாயத்தையே புரட்டி போடும், அல்லாஹ் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று ஒரு சமுதாயத்தை சொன்னானே, அந்த சமுதாயத்தை பார்த்து இந்த திருமறையை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அவர்கள் உருவெடுத்த உடனே அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் பேசுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அந்த அளவிற்கு இறை நேசர்களாக அந்த சமுதாயத்தை இந்த திருக்குறான் புரட்டி போட்டதே இன்றைக்கு நம்மை புரட்டி போட்டிருக்கிறதா. இந்த அறிவுரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த திருமறை வேதம் நம்முடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் பலவிதமான தாக்கங்களை இந்த திருக்குறான் ஏற்படுத்தும், ஒரு சமுதாயத்தை புரட்டி போடும். அதை நிதர்சனமாக நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி, இந்த திருமறை வேதத்தை பின்பற்றாத எத்தனையோ சமுதாயம் இருக்கிறார்கள், அவங்களை நீங்க எடுத்து பாருங்க, மனிதாபிமானம் இருக்காது, அவர்களிடத்துல கருணை இருக்காது, கோபப்படுவார்கள், கொலை செய்வார்கள், விபச்சாரம் செய்வார்கள், குடிப்பார்கள், பலவிதமான தீமைகளை மூழ்கி இருப்பார்கள். ஆனால் இந்த திருமறை வேதத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தை சிந்தித்து பாருங்கள், அவர்கள் அவர்களுக்கு மாற்றமான ஒரு உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் உருவெடுத்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு சிந்தித்து பார்த்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி, அவரை நீங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம். அவர் பின்பற்றக்கூடிய சித்தாந்தம் என்ன, திருக்குறான் அவர் பின்பற்றது, திருமறை சொல்லக்கூடிய அறிவுரை அவர் என்ன பண்ணல பின்பற்றல, அவர் பின்பற்றக்கூடிய அந்த வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேற விதமான கருத்துக்கள், உயர்ந்த சமுதாயத்திற்கு ஒரு நீதி, தாழ்ந்த சமுதாயத்திற்கு ஒரு நீதி, உயர்ந்தவனாக இருந்தால் அவனை மதிக்க வேண்டும், தாழ்ந்தவனாக இருந்தால் அவனை ஏறி மிதிக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டதனால் அவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எண்ணற்ற பல தீமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்களை எப்படி அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த வேதங்கள் உருவாகி இருக்கிறது, சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அதற்கு சான்றாக இருக்கிறது. என்ன நிகழ்வு, இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக இந்த ஜமாத்தின் மூலமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த திருக்குறானை பின்பற்றியதன் விளைவாக இந்த திருக்குறான் ஒரு கட்டளையை பிறப்பித்தது. என்ன கட்டளை, வமன் அஹ்யா, யார் ஒரு மனிதரை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததற்கு சமம்
என்று அல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை ஏற்று ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் அந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்ட அந்த புயல் வந்ததற்கு பிறகு கலந்திறங்கினார்கள். அந்த மக்களுக்கான உணவு உடை எல்லா விதமான உதவிகளையும் செய்தோம். நம்மை செய்ய வைத்தது ஒரு சமுதாயத்தை உருவாக்கியது இந்த திருக்குர்ஆன் என்கிற அற்புதமான வேதம். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமரை பாருங்கள், அவர் பின்பற்றக்கூடிய சித்தாந்தம் அவருக்கு எதை போதித்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய அந்த நடவடிக்கைகளை பாருங்கள். கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான நிவாரண தேவைப்படக்கூடிய நிவாரண நிதி 1500 கோடிகளுக்கும் மேலாக தேவைப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு அறிவித்த நிதி என்ன, 300 கோடி ரூபாயை மாத்திரம்தான் அறிவித்திருக்கிறார்கள். அந்த காசு பணத்தை வச்சு அந்த நிதியை வச்சு அந்த மாவட்டங்களில் புரட்டி புயல் புரட்டி போட்ட அந்த மாவட்டங்கள்ல சாய்ந்த அந்த தென்னை மரங்களை கூட என்ன செய்ய முடியாது, சரியாக எடுத்துக்கொண்டு போய் சீரமைக்க முடியாது. இந்த அளவிற்கு மக்களின் மீது நலம் கொள்ளாதவர்களாக அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதம் அவர்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் ஏதோ பிரியங்கா சோப்ரா என்கிற அந்த நடிகையினுடைய திருமண நிகழ்ச்சியில் சென்று கை குலுக்கி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதம் எப்படி உருவாக்கி இருக்கிறது, இந்த திருக்குர்ஆன் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறது. இன்னும் பாருங்கள், கடந்த ஆண்டு கேரளாவில் தொடர்ந்து ஒரு வருட காலம் மழை அந்த மாநிலத்தையே புரட்டி போட்டு வெள்ளத்தால் அந்த மாநிலம் மிகப்பெரிய சேதத்தை அடைந்தது. சரி, இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதற்கான பணி எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், விமானப்படையை அந்த கேரளாவுக்கு அனுப்புறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக என்ன பண்றாங்க, சரி உதவி செய்வோம் என்ற மனப்பான்மையோடு எல்லாரும் அதை பாராட்டினார்கள். ஹெலிகாப்டர்ல போய் இந்திய ராணுவம் கூட என்ன செஞ்சாங்க, அந்த கேரளாவில் உள்ள அந்த மக்களுக்காக உணவு உடை எல்லாத்தையும் தயார்படுத்தி கொடுத்தார்கள். தண்ணீரை தத்தளித்த அந்த மக்களை தூக்கி கை கொடுத்து எழுப்பினார்கள். மத்திய அரசை அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல பின்னால் தற்போதுதான் அவருடைய அந்த சுயரூபம் பெறுகிறது. மனிதநேய பணியை எவ்வளவு இழிவாக இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், போறான் ஹெலிகாப்டர்ல போய் எல்லாத்தையும் காப்பாத்துற, அந்த மாநிலத்தை காப்பாற்றி எல்லாரையும் கொண்டு வந்ததற்கு பிறகு எல்லா வெள்ளங்களும் நீங்கியதற்கு பிறகு மத்திய அரசினுடைய அந்த இந்திய ராணுவ விமான படை அந்த கேரள அரசிடமிருந்து, நாங்க உள்ள வந்தோம்ல உங்களுக்காக பாதிக்கப்பட்ட அந்த மக்களை மீட்பு பணி செய்து உதவினோம்ல, எங்களுக்கு 35 கோடி நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த மனிதாபிநேயம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. மக்களிடத்தில் அவனே பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது, உதவி செய்கிற மாதிரி உள்ளே நுழைந்து பின்னால் அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை பறிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப இவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த வேதம் அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. நாமும் கலப்பணி செய்கிறோம், அந்த மக்களிடத்தில் காசு கேட்கவில்லை, சீட்டு கேட்பதற்காக போகவில்லை, வேறு எந்த விதமான நோக்கத்திற்காக போகவில்லை. அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த திருக்குர்ஆன் நம்மை எப்படி வார்த்தெடுத்திருக்கிறதோ உருவாக்கி இருக்கிறதோ, இப்படிப்பட்ட தலை சிறந்த ஒரு சமுதாய பணியை இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்தது, இதை செய்ய வைத்தது இந்த திருக்குர்ஆன். இப்படி ஒரு மிகப்பெரும் உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்கியது இந்த திருமறை வேதம். இந்த திருமறை வேதத்தை சிந்தித்தால், இதை உணர்ந்தால், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால், இன்னும் இந்த வேதம் பல்வேறு விதமான சிறந்த சமுதாயத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தும். இன்றைக்கு இந்த திருக்குர்ஆனை பாருங்கள், அற்புதமான பல உபதேசங்களை சொல்கிறது, பல்வேறு விதமான மனிதர்களுடைய வாழ்க்கை திட்டத்திற்கு தேவையான அறிவுரைகளை சொல்கிறது. ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாருங்கள், அதை புறக்கணித்து வழிமாறி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா. அறியாமை சூழலில் மாட்டிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை அந்த அறியாமையில் இருந்து மீட்டெடுத்து ஒளியின் பாதையில் இவர்களை பயணிக்க செய்ய வேண்டும் என்று இறைவனின் புறத்திலிருந்து தரப்பட்ட இந்த வேதத்தை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படி வைத்திருக்கிறார்கள், வீட்டில் கூட்டு போட்டி திருக்குர்ஆனை ஒரு துணியில் கட்டி வைத்து வீட்டினுடைய அலமாரியில ஓரமா வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எடுப்பார்கள், எப்போது எடுப்பார்கள், வீட்டுல யாராவது மௌத்தா போயிட்டாங்களா, திருக்குர்ஆனை எடு, திருக்குர்ஆனத்தோட செத்த வீட்டுல சும்மா இருக்காம யாசின் போது என்று சொல்லி இந்த திருமறை வேதத்தை இப்படி முஸ்லிம் சமுதாயம் பார்க்கிறார்கள். இந்த வேதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வழிகாட்டியை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு தவறுகிறார்கள், அதை சிந்திக்க மறுக்கிறார்கள். இந்த வேதம் மக்களை எல்லாம் அழைக்கிறது,
மக்களே எங்கே செல்கிறீர்கள்? இன்ஹு இல்லா திக்ருல் ஆலமீன். இதோ அகிலத்தாரின் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேத வரிகளின் பால் நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்வின் இந்த இறை வேதத்தை படியுங்கள். இந்த திருக்குர்ஆனை படிக்காததன் விளைவாக இன்றைக்கு ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உருவாகியிருக்கிறார்கள். எப்படி? மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கியவர்களாக, முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளை நம்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து வெகு தொலைவிற்கு செல்லக்கூடியவர்களாக ஒரு அறியாமை சூழலில் அன்றைய சமுதாயம் உருவாகி இருந்தார்களே, அதுபோன்று இன்றைக்கும் ஒரு சமுதாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கத்திற்கு முரணான எத்தனையோ பலவிதமான செயல்களில் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ விதமான அறியாமைக்கால பழக்க வழக்கங்கள், அதை இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவிருக்கிறதா இல்லையா? அப்ப அற்புதமான ஒரு வேதத்தை மனித வழிகாட்டி நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோம். அதை வைத்து பயணிக்கக்கூடிய நாம் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், பிறந்த நாள் விழா, இறந்த விழா, பாத்தியா, கந்தூரி, மௌலவி, இது போன்ற அத்தனை மார்க்கத்திற்கு முரணான விதத்துகளை விட்டு இந்த சமுதாயம் மீண்டு வர வேண்டும். நபிகளால் அதற்காகத்தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள். தங்களுடைய இறுதி அந்த ஹஜ்ஜிலே அனைத்து சஹாபாக்களையும் ஒன்றிணைத்து ஒரு செய்தியை ஆணித்தரமாக அந்த மக்கள் மத்தியில் பதித்துவிட்டு சென்றார்கள். என்ன செய்தி? அல்லாஹ் மக்களை அறிந்து கொள்ளுங்கள், பயின்னக்குள்ள செய்யும் அன்றில் ஜாகிரியா, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மௌலூம் தஹ்த கதமை, என்னுடைய இந்த பாதத்திற்கு கீழ் இந்த மண்ணில் போட்டு புதைத்து விட்டு செல்கிறேன். எனக்கு பிறகு இந்த அறியாமை தோன்றக்கூடாது, இது தலை தூக்க கூடாது. தலை தூக்கினால் இந்த திருமலை வேதத்தை வைத்து நீங்கள் அதற்கு சவுப்படி கொடுங்கள். எது எந்த அறியாமை எல்லாம் தலை தூக்குகிறதோ, இந்த மார்க்கத்திற்கு முரணாக புதிதாக உழைக்கிறதோ, இந்த வேதத்தை வைத்து அதற்கு நீங்கள் பதிலடி கொடுங்கள் என்று நபிகளால் நம்முடைய கரத்தில் இந்த அறிவுரையை, இந்த புத்துணர்வு மிக்க மனித வழிகாட்டியை தந்திருக்கிறார்கள். இந்த வேதத்தை அதிகமாக படிப்போம், அறியாமை காலகட்டங்களில் உள்ள இந்த பழக்க வழக்கங்களை ஒழிப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இறைவனின் புறத்திலிருந்து இறைவேதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறுதி வேதம் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றத்தக்க பலவிதமான அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தில் நமக்காக சொல்லிக்காட்டுகிறான். இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களிலும் இந்த வேதத்தை புறக்கணித்து விடாமல் இந்த வேதத்தோடு ஒரு தொடர்பில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், தலை சிறந்த ஒரு சமுதாயத்தை இந்த திருக்குர்ஆன் கண்டிப்பாக உருவாகும். அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் களப்பணி செய்கிறோம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு போதித்த அந்த அறிவை வைத்து அதையெல்லாம் உடைத்திருக்கிறோம். அப்ப அறியாமை காலத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சமூகம் நபிகளாரிடத்தில் இருந்தார்களே, அந்த மாதிரி இன்றைக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயம் அறியாமையை தலை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை வேதத்தை, இந்த அழகிய அறிவுரையை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த திருக்குர்ஆன் உருவாக்கி இருக்கிறது. இந்த சமுதாயம் நாம் திருக்குர்ஆனை விளங்கி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் பல மக்களுக்கும் இதை நாம் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பலர்கள் தயங்குகிறார்கள், இதை எப்படி நாம கொண்டு போய் சேர்க்கிறது, இதை எப்படி நம்ம போய் சொல்றது, ஆலிம் சாக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள், நாம வீட்டில் அமைதியா உட்கார்ந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் தான் அனைவரும் இந்த பணியில் கலந்துரங்க வேண்டும். இந்த மாதிரி நம்முடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், நாம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை, இந்த திருமறையினுடைய வசனத்தினுடைய அறிவுரைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் ஒரு உயர்ந்த சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சரியான கொள்கையின் வார்த்தெடுத்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திருமறையை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியும். அதன் வழியில் பயணிக்கக்கூடிய பாகியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து சில அறிவிப்புகள் துண்டு வசூல்
அதாவது மருத்துவ உதவிக்காக வேண்டி வெளியில் சகோதரர்கள் நிற்பாங்க. சுப்பிரமணியபுரம் அந்த கிளையில ஒரு சகோதரர் வந்து விபத்தில் காயப்பட்டு அவங்களுக்கு வந்து எலும்பு முறிவு சிகிச்சை நடத்த இருக்கிறாங்க. அதற்காக வேண்டி அதிகமான பொருளாதார உதவியை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறாங்க. அதிகமாக அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இரண்டாவது, தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த ஒரு சகோதரருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அந்த சிகிச்சைக்காக வேண்டியும் உங்களிடத்தில் பொருளாதார உதவியை தேடி வந்திருக்கிறாங்க. அதுக்கும் அதிகமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சார்ந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ உதவிக்காக வெளியிலே குண்டேற்று நிற்பார்கள். அவர்களுக்கும் அதிகமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அதைத் தொடர்ந்து வளமையாக நடக்கக்கூடிய பெண்கள் பயான் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை நேரு நகரில் என்ன செய்யப்படும் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை மகளிர் துறைக்கு பிறகு அந்த கிளை சார்பாக நடக்கக்கூடிய மெகாபோன் பிரச்சாரம் அது நடைபெறும். அதிலும் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று அசல் துறைக்கு பிறகு 4:30 பிறகு கிளையினுடைய சார்பாக சமுதாய பணி நடைபெறும். இந்த சமுதாய பணியிலும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை அறியுங்கள். அதே போன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய அந்த பெண்கள் பயானங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மாகுப்பாளையம் பழைய சென்ட்ரல், அதாவது கௌரி சென்ட்ரல், அதற்கு அருகில் உள்ள அந்த சந்தையில் என்ன பண்ணும் 4:30 அளவில் நடைபெறும். பெண்கள் அங்கே என்ன பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று திருக்குறான் மாநாட்டிற்கு செல்லவிருக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த சகோதரர்கள் என்ன பண்ணுங்க, நம்முடைய இந்த கிளையில் இருக்கக்கூடிய ஆண்கள் காதர்பாய் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பஸ்ஸை முன்பதிவு செய்வதற்காக எத்தனை நபர்கள் இந்த மாநாட்டிற்காக வருகிறீர்கள் என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதைத் தொடர்ந்து பெண்கள் பாத்திமா உஸ்தாதா அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, எத்தனை பேர் யார் யார் வர்றீங்களோ அந்த தகவலை சொல்லி நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதன் மாநாட்டிற்கு அழைத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாநாட்டில் அதிகமான முஸ்லீம்கள் பங்கு கொண்டு இந்த திருக்குறானை உலகமே திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் வெற்றியினுடைய மாநாடாக இந்த மாநாட்டை நோக்கி என்ன செய்ய வேண்டும், நாம் நம்முடைய பயணத்தை அமைக்க வேண்டும். இந்த மாநாட்டில் நாம் கலந்து கொள்வது வந்து ஏதோ நேரத்தை போக்குவதற்காக கிடையாது. இந்த மாநாட்டில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக கூலியை தருவார். ஏனென்று சொன்னால் இந்த திருமறை வேதத்தை இன்றைக்கு இதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உலகம் முழுக்க இதை பார்த்து வியக்கிறார்கள். மேலை நாடுகளில் எல்லாம் இந்த திருக்குறானுடைய அற்புதமான வசனங்கள் ஓதப்படக்கூடிய நேரத்தில் ஹெட்போனை போட்டு இந்த திருக்குறானை கேட்கிறாங்க. தங்களையே அறியாமல் இங்கிலீஷ்ல அந்த வேத வரிகள் கீழே அவனுடைய தாய்மொழியில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை பார்த்து வியக்கிறார்கள். அவர்களுடைய முடிகள் எல்லாம் சிலிர்த்து கண்களில் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் இறைவனுடைய வேதம் என்று அனைவரும் வியக்கிறார்கள். இந்த மாநாட்டில் நாம் கலந்து கொண்டு அதிகமான முயற்சிகளை செலுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக இந்த மாநாட்டின் மூலமாக எல்லா சமுதாய மக்களும் இந்த திருக்குறானை புரட்டி படிப்பார்கள். அதற்கு ஒரு ஊன்றுகோலாக நம்மில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த மாநாட்டிற்கு சாரை சாரையாக மக்களை அழைத்து வாருங்கள். உங்களுடைய அண்டை வீட்டார் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காக உதவி செய்வாராக என்று பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். வாசல் தாழ்வானாக இருக்கிறார்கள்.